வணக்கம் கொரோனா கொரோனா இன்று திரும்பும் இந்த ஒலித்துக் கொண்டிருக்கிறது காரணம் மனித குலம் இப்படி ஒரு பாதிப்பை கண்டதில்லை என்பதுதான் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கொரோனா தொற்றில் தமிழகம் இரண்டாம் கட்டத்தில் இருப்பதாகவும் மூன்றாம் கட்டத்திற்கு செல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார் எனவே கொரோனா தொற்றின் முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் என்பது என்ன இந்த தொற்று மூன்றாம் கட்டத்திற்கு சென்றால் என்னென்ன பாதிப்புகள் இருக்கும் அதை அரசு எவ்வாறு கையாளும் ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா போன்ற கேள்விகள் மக்கள் மத்தியில் நிலவுகின்றன இதில் முதல் கட்டம் என்பது வெளிநாடுகளில் அல்லது ஒரே இடத்தில் இருந்து கொரோனா தொற்று உள்ளவர்கள் இந்தியாவின் பல இடங்களுக்கும் வருவது அவர்களுக்கு நாம் சிகிச்சை அளித்து வருகிறோம் இரண்டாம் கட்டம் என்பது கொரோனா தொற்று உள்ளவர்களிடம் இருந்து அவர்களை தொடர்பு கொண்டவர்களுக்கு பரவுவது மூன்றாம் கட்டம் என்பது கொரோனா வைரஸ் தொற்றானது காற்றில் பரவ ஆரம்பித்து மக்களிடம் பரவி சமூக தொற்றாக மாறுவது இந்த கட்டத்தில் தொற்றானது மிக வேகமாக பரவும் உண்மையில் நாம் அந்த கட்டத்தில் தான் இருக்கின்றோம் எனவே அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் இருக்கிறது ஆனால் மூன்றாம் கட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களோடு சேர்த்து இறப்பு எண்ணிக்கையும் அதிக அளவில் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அந்த அளவிற்கான பாதிப்பை தமிழகம் தாங்குமா என்பது இன்னொரு சிக்கலான விஷயம் காரணம் அதற்கு நம்மிடம் தேவையான போதுமான வசதிகள் இல்லை இந்தியாவில் கொரோனா தாக்கம் பெரிதளவில் இல்லாததற்கு ஒரே ஒரு காரணம் ஊரடங்கு மட்டுமே இந்த ஊரடங்கு மட்டும் இல்லை என்றால் இந்தியா மிகப்பெரிய ஆபத்தை சந்தித்திருக்கும் மேலும் அரசு அறிவுறுத்தியுள்ள கைகளை கழுவுதல் சமூக விலகல் முக்கியமாக முகக்கவசம் அணிதல் போன்றவற்றை கடைபிடிப்பதில் மக்கள் தீவிரம் காட்டுவது நல்லது அரசானது ஊரடங்கு தளர்வை முறையான திட்டமிடலோடு தளர்த்த வேண்டும் கல்வி நிலையங்களை பொறுத்தவரை ஜூன் மாதம் வரை பிரச்சனை இல்லை ஆனால் போக்குவரத்து உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளில் மக்கள் சமூக விலகலை கடைபிடிக்கும் வகையில் திட்டத்தை வகுக்க வேண்டும் ஆக மொத்தத்தில் சமூக விலகல் ஒன்றேதான் இந்த நோய் தொற்றிலிருந்து நம்மை நாமே காத்துக்கொள்ள ஒரே வழி அதனை தீவிரமாக கடைபிடிப்போம் நன்றி